ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் எப்படி குக்கரில் குழையாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது ஒரு 500 கிராம் அளவு வரும். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை திருப்பியும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி விடுற அளவு மட்டும் இது ஊறினா போதும். இப்போ குயிக்காக ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதும் இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 4 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி, அப்போ 2 டம்ளர் அரிசிக்கு மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகளாக சேர்த்துக்கோங்க. புதினா வந்து ஆப்ஷனல், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஹீட்டில் 3 விசில் விட்டுருங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல கம கமன்னு வாசனையோடு நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியே இருக்குது, நல்லா வந்திருக்கு. இப்போ கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இதை சூடாக சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.